பிஜேபி வெர்சஸ் கருப்பர் கூட்டம். நானும் சமீபமாக சோசியல் மீடியா, மீடியா நியூஸ் அது இதுன்னு எல்லாத்துலேயுமே இந்த கருப்பர் கூட்டத்தை வச்சு செய்கிறத பார்த்தேன். சரி, அதுக்கப்புறம் என்ன தான் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சேனலுக்கு போய் அந்த வீடியோ தேடினேன். அந்த வீடியோ எடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ நான் பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்துத்துவம் வெர்சஸ் தமிழக தெய்வங்கள், அதே மாதிரி பார்ப்பனர்களே பதில் சொல்வீர் அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு வீடியோ பார்த்தேன். அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இவங்க சங்கீஸ்க்கு ஆப்போசிட்டான ஆளுங்க போல், அவங்களை எதிர்க்கக்கூடிய நபர்கள் போல், அது சார்ந்த கருத்து உள்ளவங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். பட் இந்த விஷயத்தில் எனக்கும் சங்கிங்க மேலே ஒரு ஆதங்கம், கடுப்பு ரெண்டுமே உண்டுன்னு சொல்லலாம். ஆனால் அது இங்கே தேவையில்லை. பட் முருகரை பற்றி பேசின ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கும், உலகம் ஃபுல்லாக வாழக்கூடிய தமிழர்களுக்கு இவ்வளோ பெரிய இம்பேக்ட் அதை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது ஆச்சரியமாக தான் இருக்குது இன்றைக்கி. ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னுடைய ஊர் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம். மதம்னா என்னன்ற ஒரு விஷயமே மூளையில் ஏறுறதுக்கு முன்னாடி சின்ன பையனாக சுற்றிட்டு இருக்கும்போது எனக்கு நிறைய இந்து நண்பர்கள் இருந்திருக்காங்க. அப்போ கோவில் திருவிழாக்கள், அம்மன் கோவில், சுடலமாட சுவாமி கோயில், கருப்பசாமி கோயில்னு எல்லாத்துலேயும் நடக்கக்கூடிய விழாவில் எல்லாத்துலேயுமே நான் போய் கலந்துப்பேன். தசரா எல்லாமே பார்ப்பேன் பசங்களோட ஒன்றா போயிட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நம்ம வளர்ந்து வந்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த விதமான கோயில் திருவிழாக்களுமே ரொம்ப பெருசாக விமர்சையாக நடந்து நான் பார்க்கல, தசராவை தவிர. அப்போ எனக்கும் ஒரு வருத்தம் இருந்திருக்கு, என்னடா அந்த பழையமையிலேருந்து வெளியில் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, என்னடா இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, வடநாட்டு கடவுள்களினுடைய ஆதிக்கம் இங்கேயும் அதிகமாயிருச்சுன்னே சொல்லலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தமிழர் திருநாள் பொங்கல். இதை தான் அந்த காலத்தில் பண்டைய தமிழர்கள் பயங்கரமாக கொண்டாடின ஒரு விஷயம். இன்றைக்கி அதுக்கு இருக்கிற ஒரு வரவேற்பை விட தீபாவளிக்கு அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். இதுவே ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். பிஜேபி வெர்சஸ் கருப்பர் கூட்டம். பிஜேபியை பொதுவாக தமிழ்நாட்டில் எல்லாருமே வெறுக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, இங்கே மதம் எவ்வளோ முக்கியமோ அதை விட மனிதம் முக்கியம். அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். அதே மாதிரி அவனுக்குன்னு உன்னுடைய விருப்பு வெறுப்பு மத நம்பிக்கை கோட்பாடுகள்னு ஒரு விஷயம் இருக்கும், அதை தான் அவன் ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அடுத்தவன் பிரச்சனைக்கு நம்ம போகாமல் இருக்கணும் அப்படின்றது தான் தமிழ்நாட்டினுடைய கான்செப்டே. இங்கே அரசியல்லேருந்து எல்லாமே வடிவமைக்கப்பட்டதும் அதை வச்சு தான். அதனால் இந்த நாட்டில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்குறோம். பல மதத்தை சேர்ந்தவர்கள், ஒரு பர்டிகுலர் மதத்தை சேர்ந்தவங்க தான் இந்த நாட்டில் இருக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய அந்த ஒரு கேவலமான ஒரு கேம் வடநாட்டில் வேணால் எடுபடலாம், தமிழ்நாட்டில் எடுபடாது. அது இப்போ இந்த ஆட்சி கலையிற வரைக்கும் அதோட மொத்தமாக ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு போயிட வேண்டியதுதான். சரி, இப்போ அதை விட்டுருவோம். பிஜேபியை வெறுக்கிறதுக்கு காரணம் இந்து மக்கள்லேயே அந்த தீவிரம் இல்லாத நார்மலான மக்கள் எல்லாருமே அவங்கள வெறுக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதனால் அவங்கள விட்டுருவோம். கருப்பர் கூட்டம் இந்த மாதிரியான ஆட்களாலேயும் பெரிய பிரச்சனைன்னே சொல்லணும். எதனால் அப்படின்னு சொல்கிறேன்னா, மத நம்பிக்கைன்றது அது ஒரு ஒருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம். அவங்க இந்த மாதிரி தீவிரம் காட்டுறவங்களால் எவ்வளோ பெரிய பிரச்சனையோ, அதே மாதிரி நான் எந்த மதத்தையும் சார்ந்தவன் இல்லை அப்படின்னு நீ சொல்லிவிட்டு அமைதியாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு அவங்களுடைய ஒரு நம்பிக்கையை பாழாக்கும் விதமாக பேசுகிறது, அவங்க மனசு வருத்தப்படும் விதமாக நடந்துக்கிறது, இதுவும் மிகப்பெரிய தப்பு தான். அது யார் செஞ்சாலும் சரி. இது சம்பந்தமாக கருப்பர் கூட்டத்தில் உள்ள எல்லாருமே கைது செய்யப்படுறாங்க. அதே நேரத்தில் ஒரு மன்னிப்பு கடிதமும் கருப்பர் கூட்டம் சார்பாக, அந்த யூடியூப் சேனல் சார்பாக வெளியிடப்படுது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக மக்கள் இதன் மூலமாக நம்மளுடைய வீடியோ மூலமாக மனது புண்பட்டுருக்குறாங்க, இதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அட் தி சேம் டைம் வடநாட்டிலாம் மீடியாக்கள் மீதான பிஜேபியினுடைய ஒரு தாக்கம் அதிகமாக இருக்குது, அது தமிழ்நாட்டிலே ஆரம்பிச்சிருக்கு, இது ஒரு மிகப்பெரிய வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம், இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. கருப்பர் கூட்டத்திற்கு எதிராக நம்ம சென்னையில் ஒரு வழக்கு தொடுக்கப்படுது பிஜேபி சார்பில். கருப்பர் கூட்டத்தை இந்த மாதிரி பண்ணணும், அவங்க இந்த மாதிரி விஷம கருத்துக்கள் எல்லாம் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, நார்மலாக இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும், அட் தி சேம் டைம் இந்து மக்களை மற்ற மதத்தினர்கிட்ட இருந்து பிரித்து தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வழக்கமாக பண்ணக்கூடிய அரசியலை பண்ணணும் அப்படின்றது தான் பிஜேபியினுடைய டார்கெட் அப்படின்றது தெரிய வருது. இதில் நாம் எல்லோரும் தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு நடந்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தலைவர்களும், இருந்து மறைந்த தலைவர்களும்
இங்கே சொல்லி கொடுத்தது என்னென்னா, மனிதம் எல்லோரும் ஒன்று ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்றது. அந்த ஒரு விஷயத்தை அவங்கெல்லாம் மறைஞ்சதுக்கப்புறம் நாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறின்னு தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் அவங்க என்னென்னலாம் நினச்சாங்களோ அதெல்லாம் ஒரு ஒரு விஷயத்தையாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவங்களுடைய சந்ததியாகிய நமக்கு ஒரு மிகப்பெரிய இழுக்கு அவமானம்னே சொல்லலாம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. பொதுவாக ஆடு நனைதுன்னு ஓனாய் வருத்தப்பட்டுச்சான் அப்படின்ற கதை தான் பிஜேபியோடது. சங்கீஷனுடைய ஒரு லட்சணம் என்னன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். நான்லாம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மதம் ஜாதி இதனுடைய பிரச்சனை என்ன இப்படின்னா ஒரு விஷயம் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட நான்லாம் யோசிச்சு பார்த்தது கூட கிடையாது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மதம் ஜாதியினுடைய ஒரு வீரியம் எப்படி இருக்குது, இந்த சமூகத்தை புற்றுநோய் மாதிரி அதை எந்தளவுக்கு நாசமாக்கி வச்சுருக்கு அப்படின்றதே நமக்கு தெரிய வந்துச்சு. எல்லா மதத்துலேயுமே குறைகள் இருக்கும், இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லா மதத்துலேயுமே இருக்குது, அதுதான் ஒத்துக்கணும். அது ஒரு உண்மையான விஷயம். அது இந்து மதத்தில் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு தவறான ஒரு விஷயம். எல்லா மதத்துலேயுமே பிரச்சனைகள் இருக்குது. இஸ்லாமில் நம்ம பார்த்தோன்னா சியா சன்னி பிரச்சனை, அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டியில் நம்ம பார்த்தோன்னா வெள்ளை நிறத்தவர் கருப்பு நிறத்தவர் இவங்களுக்கு இடையேயான பிரச்சனை அப்படின்னு எல்லாத்துலேயுமே இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுதான் உண்மை. இங்கே நெகட்டிவிட்டின்றது ஒரு பாசிட்டிவிட்டியை விட ரொம்ப நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லணும். வனிதா அவங்களுடைய மேரேஜ் அந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு பேசிட்டு ஒரு லேடி சமீபமாக ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க சம்மந்தமே இல்லாமல். இது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயன்னே சொல்லலாம். அது அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய பர்சனல், அதை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கு ஒரு வகையில் நீங்களும் நானும் கூட ஒரு வகையில் காரணம்னு சொல்லலாம். இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் அதிகமாகிக்கிட்டது எதனாலனா, நாம் ஒரு ஃபோன் எடுத்து நம்ம ஒரு யூடியூப்பில் ஒன்று ஸ்க்ரோல் பண்ணோன்னா நல்ல விஷயத்தை நம்ம கண்ணால் பார்க்குறத விட கெட்ட விஷயம் நமக்கு சட்டுன்னு கண்ணில் படும். அதை அதிகமாக பார்ப்போம். அதன் மீதான ஈர்ப்புன்ற ஒரு விஷயம் நமக்கு அதிகமாகவே இருக்குது. அதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாகிட்டதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம்னே சொல்லலாம். இந்நேரத்தில் சங்கீஸ்க்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்க நான் விரும்புகிறேன். பொதுவாக சென்ட்ரல் கவர்மெண்ட் இயற்றக்கூடிய ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை வடநாட்டில் நல்லபடியான முறையில் அவங்க பாஸ் பண்ணி அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே செஞ்சிடுறாங்க. பட் ஆனால் தமிழ்நாட்டில் பண்ணும்போது மட்டும் அது பெரிய பிரச்சனை ஏன் ஆகுது அப்படின்னு அவங்க யோசிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. தமிழர்களுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு குவாலிட்டியில் என்ன ஒன்று என்னென்னா, மண்ணை அம்மாவாக பார்க்குறது தாயாக பார்க்குறது அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே இருக்குது. தான் தோயை கூறு போட்டு விற்கிறத, தான் தாயை வெளிநாட்டில் ஏற்றுமதி பண்ணுறத தமிழை ஒருபோதும் என்றைக்குமே விரும்ப மாட்டான். இங்கே விவசாயம் அது சார்ந்த வேலைகள் எங்களால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணிவிட்டு எங்கள் பாட்டுக்கு இருந்துக்கிறோம். நீங்கள் ஆணியே பிடுங்க வேணாம், அப்படி இருந்தாலே போதும். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பொதுவாக தமிழ் மக்கள் இந்த விஷயம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ் மக்கள் தமிழர்கள் எல்லாருமே தமிழர் வழிபாடு குல வழிபாடு அப்படின்ற ஒரு கான்செப்டை பழையபடி எடுக்கணும். சின்ன வயசுலலாம் பார்த்த மாதிரி கருப்பசாமி சுடலமாட சுவாமி அம்மன் கோவில் இந்த மாதிரியான இடங்களில் அந்த கும்பாபிஷேகம் இந்த மாதிரியான விஷயங்கள் விழாக்கள் திருவிழாக்கள்லாம் நடக்கும்ல, அதெல்லாம் சின்ன வயசில் நடந்த மாதிரி நடக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோளும் நம்மளுடைய சேனலோட வேண்டுகோளும். இந்த உலகம் முழுக்க நெகட்டிவிட்டியாக நிறைஞ்சிருக்கு. எங்கே பார்த்தாலும் நெகட்டிவிட்டி தான். நெகட்டிவிட்டியான நபர்கள் தான் அதிகம்னே சொல்லணும். பாசிட்டிவ் பற்றி பேசுகிறதுக்கு பாசிட்டிவான நபர்கள் ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க. இதனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாசிட்டிவான மைண்ட் செட் உள்ள எல்லாருமே பாசிட்டிவான விஷயங்கள் பற்றி பேசுவோம். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, இக்னோர் நெகட்டிவிட்டி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.